ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, குடும்ப அட்டை வைத்திருக்கிற எல்லாருக்குமே இந்த தகவல் பயன்படும். என்ன தகவல்னா, நாளைக்கு அதாவது 13/7/2024 அன்று ஒரு சிறப்பு கேம்ப் வந்து வட்ட வழங்க அலுவலகத்தில் வந்து நடக்க இருக்கிறது. என்ன கேம்பு, என்னென்ன சேவைகள் அவங்க பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம கொண்டு போனோம், அது குறித்த ஒரு விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணினா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொப்பில் உள்ளது. கிராம சபை ஏஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியிடம், மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடிகள், கிராம சபை திட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்களும் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களா போகலாம். தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்கள் குறைநீர் குறைத்தீர் முகாம் வந்து நாளைக்கு அதாவது 13/7/2024 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடக்க இருக்கிறது. இதுல வந்து என்னென்ன விதமான சேவைகளை அவங்க உங்களுக்கு வழங்குறான்னா, குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் மற்றும் கைபேசி அதாவது தொலைபேசி எண் இணைத்தல், மாற்றம் செய்தல் உள்ளிட்ட சேவைகளை மேற்கொள்ளப்படும். நியாய விலை கடைகளில் பொருள் பெற இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். உங்கள் ரேஷன் கார்டில் நீங்கள் பெயர் மாற்றம் எதுவும் அதாவது திருத்தங்கள் இருந்தாலோ, இல்லை அது சேர்க்கணும் இல்லை நீக்கணும், இல்லை உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்கள் மொபைல் நம்பரே இல்லாமல் இருக்கனா இணைக்கணும்னா, நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேம்பில் போய் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் கொண்டு போனீங்கன்னா அவங்கள அப்ளை பண்ணி உடனடியாக உங்களுக்கு தீர்வுகளை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாது, உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, நேரில் போய் பொருட்கள் வாங்க முடியல, அவங்களுக்கு யாராவது ஒரு வயது குறைந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, அந்த வயது மூத்தவங்களை அவங்க கூட்டு போய், இவங்க வயது எனக்கு ஆகிட்டாங்களா, எனக்கு பதிலாக இவங்க போய் பொருள் வாங்குவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு மனு கொடுக்கும்போது அவங்க அதற்கான அங்கீகார சான்று உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, அதை காண்பித்து ரேஷன் கடையில் நீங்கள் வந்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இது இங்கே தான் போய் நம்ம இந்த கேம்பில் தான் பண்ணணுமா அப்படின்னா, இல்லை இன்றைக்கி வந்து நிறைய சேவைகள் ஆன்லைனில் வந்துட்டு, ஆனால் அந்த நம்பர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் ஆன்லைனில் வரலை. அதாவது உங்களுக்கான ஒரு உறுப்பினரை சேர்க்கணும்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிடலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ஆன்லைன் பண்ணலாம், குடும்பத் தலைவர் மாற்றம் பண்ணுறது ஆன்லைன் பண்ணலாம், உறுப்பினர் நீக்க இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணலாம், டூப்ளிகேட் கார்டு வேணால் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், புதிய ரேஷன் கார்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், இல்லை புதிய ரேஷன் கார்டுக்கான அந்த ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் செக் பண்ணலாம். இது எல்லாமே மொபைல் நம்பர் இருந்தால் தான் பார்க்க முடியும். மொபைல் நம்பர் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் உங்கள் நீங்கள் இப்போ அந்த நேரில் போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது மற்றும் அந்த அங்கீகார சான்று, இப்படி பல்வேறு விதமான சேவைகளை நேர்லையும் பெற முடியும். அதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு நாளைக்கு. அதாவது வட்ட வழங்கு அலுவலகம்னா எங்கே இருக்குன்னா, உங்கள் தாலுகா ஆஃபீஸில் இருக்கும். தாலுகா ஆஃபீஸில் டிஎஸ்ஓ வட்ட வழங்கு அலுவலர்னு சொல்லி இருப்பாங்க. மாநகராட்சியில் இதுக்கு தனியான ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இதுக்கான தகவல் வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல பெல் சந்திப்போம்.